ஹல்லேலூயா உங்களை பார்க்கணும்னு இத்தனை நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் நீங்க சீக்கிரமாக வந்ததனாலே இன்றைக்கு நேர்முகமாக உம்மை பார்க்கறதுக்கு உங்களை பார்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தா வாய்ப்பைக்காக உம்மை துதிக்கிறேன் அவரை துதிக்கிறேன் நம்மை உண்டாக்கும் போது ஒரு பெர்ஃபெக்டா நல்லவர்களா அவருடைய சாயில அவர் மாதிரி இருக்கணும் என்று அன்பை நம்ம கொடுக்கணும் என்று அவர் வாஞ்சித்தார் ஆனா மனிதன் பிசாசுடைய சொல்லை கேட்டு கெட்டி போனார்கள் ஆண்டவர் தாழ்மையானவர் நமக்காக பரலோகத்தை விட்டு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த ஆண்டவரை நம்ம நேசிக்கும் போது அவரை போல நம்ம கூட தாழ்மையா இருக்கணும் நொந்து போன நிலைமையில நான் உயிரைய மறிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேலையில அவர் நம்பிக்கை டிவியில அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்தது நம்மையே சாகணும் அவர் நமக்காக உயிர் ஜீவனை கொடுத்த தேவனு அப்படின்னு சொல்லி அவரோட நான் நம்பிக்கையா அதுலேருந்து இவர் பிரசங்கத்தை டெய்லியும் நான் கேட்பேன் காலையிலையும் சாயந்தரம் 3 மணிக்கு அவர் பிரசங்கம் எப்போ வருது எப்போ போடுவாங்க அவருக்கு அவர் பேசுறது வந்து என்ன நோக்கத்துக்கோடு இருக்க என்ன வேதனையோடு இருக்கிறனோ அதை பற்றி தான் பிரசங்கமே எனக்காக பேசுகிற மாதிரியாகவே இருக்கும் அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி ஏசப்பாவும் என்னை அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக கூட ஏசப்பாவுக்கு நன்றி சார் சேனலில் 7 மணிக்கு போடுறத தவறாமல் பார்ப்பேன் எனக்கு அவர் பேசுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் இதெல்லாம் எப்போ இந்த கோயம்புத்தூருக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய நான் வச்சுருந்தேன் ஆண்டவர் எப்படியும் இது ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு போடாது ஆண்டவர் என் இதயத்தில் இருக்கும் போது அங்கே கெட்டது வெளியே வராது நல்லது வெளியே வரும் அதனால்தான் ஆண்டவர் என்ன கேட்கிறார் காசு கேட்கறது இல்லை எனக்காக கோயில் கட்டுங்கள் பலி கொடுங்கள் காசு கொண்டுவார்கள் ஆரத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றாரு தெரியுமா என் மகனே என் மகளே உன் இதயத்தை எனக்கு தா ப்ரேயர் ரொம்ப தடையாக இருந்தது மழை வர பெஞ்சிச்சு வர முடியல ஆனால் சரி மழை நிற்கும் கண்டிப்பாக போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வெயிட் பண்ணியிருந்தோம் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் மழை விட்ட உடனே நாங்கள் வந்தோம் இங்கே வந்து ரிலேட்டர்ஸ் வந்து இறங்கி வர வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டான் ஆனாலும் வந்து எதுவும் ஆகலை கண்ணுங்க எந்த அடியும் படலை கீழே தான் இச்சு டக்குன்னு நின்றுட்டேன்னா அந்த கேர் ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த அடியும் படாமல் எந்த மண்டிலையும் ஒரு கட்டி கூட படாமல் ஆண்டு ஒரு பாதுகாத்தார் இங்கே கொண்டு வந்ததாக கற்று கூடாதுன்னு கொஞ்சம் சோத்துறோம் நான் எனக்கு வந்து அங்கிள் ஒரு 12-13 இயர்ஸாக தெரியும் ஃபஸ்ட்டு அம்மா தான் அம்மா தான் பார்த்தாங்க அப்புறமா நான் ரெகுலராக பார்ப்பேன் அப்போது எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க என்னோடய பெரிய பிரதரு என்னோட 1.5 இயர்ஸ் சின்ன பையன்தான் ஸோ அவன் வந்து அங்கிளோட வாக்கியம் கேட்கணும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்தது ஏன்னா அவன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி போயிட்டான் ஆனால் வசனம் கேட்டு கடவுளுக்குள்ளே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அம்மாவும் நானும் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஜெய்பால் அங்கிளோட கல்வரி சர்ச்சுக்கு போய் மீட் பண்ணி அங்கிள் கிட்ட பேசி ப்ரேயர்லாம் பண்ணி எங்க கிட்ட வந்து சொல்றான் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளா இருந்தது அங்கிள் சொல்ற மாதிரி வசனம் வந்து
இங்க தமிழ்நாடுல அப்படி சொல்றாங்களான்னு இதுவரைக்கும் நாங்க பார்த்தது இல்ல. பட் எங்களுக்கு அங்கிளோட வசனம் வந்து ரொம்ப பிடிக்கும். கத்தர் பரிசுத்தம் சோத்திரம். நான் ஐனாவாத்துல இருந்து வரோம். ஐனாவாத்துல இருந்து நாங்க வந்து நேத்து 18ஆம் தேதி நைட்டு நாங்க கிளம்பணும். இன்னைக்கு காலையில கத்தர் வர வச்சா போன மாசம் வந்து நம்பிக்கை டிவி நாங்க பாத்துன்னு வரோம். ஐயாவோட மீட்டிங் போன எவ்வளவு வாஞ்சி எங்களுக்கு தடைகளா படிச்சு ஆண்டு எங்க கூட வந்து சேர்த்து வச்சாரு. நாலு பேர் வந்துருவாங்க சென்னையில இருந்து. கத்தர் சோத்திரம். ரெண்டரை வருஷமா டிவி சேனல் பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டு பசங்க எனக்கு, ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல தவறிட்டான். அப்போ நான் ஐயா நம்பிக்கை சேனல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க நீங்க ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னாங்க, பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் அப்போ நான் ஐயாவுடைய பிரசங்கம் கேட்பேன். கேட்டதில் அவர் நிறைய அவருடைய வார்த்தைகள் எனக்கு நிறைய ஆறுதல் பண்ணியிருக்கு. அது எப்போ 4 மணிக்கும் போடுவாங்க, நைட்டு 7 மணிக்கும் போடுவாங்க. அந்த ரெண்டு சேனல் ஐயாவோட பிரசங்கம் கேட்கணுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆண்டவருக்கு போடானு இன்ஸ்டாகிராமில் யதார்த்தமாக பார்த்தேன். ஐயோட மீட்டிங்கை பார்த்தேன். இந்த மீட்டிங் எப்படின்னா போனேனுக்கு ஒரு வாஞ்சேன். எங்கள் வீட்டிலும் சொல்லியிருந்தேன் எங்கள் அண்ணாட்டனா அந்த மீட்டிங் எப்படின்னா போகணும்னு அப்படின்னேன். எங்கள் அண்ணா சொன்னார், நம்ம கண்டிப்பாக போவேன்னாரு. ஆனால் என்கிட்ட என் பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி தான் போவேன்னு எனக்கு ஒரு கேள்வி. ஆனாலும் கர்த்தர் என்னை வந்து இந்த மீட்டிங்கை வந்து எங்களை காண செய்துக்கிறார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஜபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடியவர் யாரோ, நம்மை நீ உண்மையாகவே நேசித்த கடவுள் யாரோ, நமக்கு எது எது வேண்டுமோ அதுக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தர் யாராயிருக்கிறார் என்று தெரியாம அளந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா யார் அது? இயேசு ஆண்டவர். நான் பேரு விஜயா. కోయంబత్తూరు టీవీహెచ్ టవర్స్ నుంచి వచ్చామండి. తిరుచి రోడ్డు 1 ఇయర్గా కోయంబత్తూరులో ఉంటున్నామండి. జయపాల్ గారి వాక్యం మేము 10 సంవత్సరాలుగా ఫాలో అవుతున్నాను. నేను నా లైఫ్లో ఎన్నో అద్భుతాలు చూశానండి. వాక్యం ద్వారా, ఆయన వాక్యం ద్వారా దేవుడు ఎన్నోసార్లు నాతో మాట్లాడారు.